முருகா முருகா ஓ முருகா, முருகா முருகா வா முருகா. இன்று விட்டிசை இலக்கணத்தில் நாம் பத்தாமை பார்த்து வருகின்றோம். இன்று பார்க்க இருப்பது தூங்காமை. தூங்காமை என்ற அந்த பாடல் வரிகளை இப்பொழுது பார்ப்போம். தூக்கம் தூக்கம் தூக்குதல் தூக்க சேகரம் தூக்கம் தூக்குதல் தூக்க சேகரம் தேக்கு தூக்குதல் தூக்கரி தேக்கு தூக்குதல் தேக்கரி தூக்கிரி கையில் தோக்குவானாலும் தூக்கிரி கையில் தோக்குவானாலும் தூக்கம் தொத்தினாள் தூக்கம் தொத்தினாள் தூக்கிதம் தூக்கிதம் தூக்கணாம் தொக்கத்தில் தூக்கணாம் தொக்கத்தில் தேக்கம் தேக்குதல் தூக்கம் குருவியாள் தூக்கம் குருவியாள் தூக்கணம் தூக்குக்கு தூக்கம் தொக்குத்தும் தூக்கணாம் குருவியாள் தூக்கம் குருவியாள் தூக்கணம் தூக்குக்கு தூக்கம் தொக்குத்தும் தூக்கத்தை தூக்கத்தை தூக்குதல் நீக்கிடும் தூக்கமே தூக்கம் தூக்கம் என்றால் உறக்கம் தூக்கம் என்றால் உறக்கம் தூக்குதல் அப்படின்னு சொன்னால் அந்த உறக்கத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மலை நோக்கு அப்படின்னா தூக்க சேகரம் என்றால் அந்த மலை நோக்கு மலையை விட பெரிதாக காணப்படும் சரியா மலை தேக்கு தேக்கு மரம் தூக்கரி அப்படின்னு சொன்னால் எதவா எதற்கும் உதவாது என்ற பொருளை தரும் தூக்கிரி அப்படின்னு சொன்னால் காவலன் என்ற பொருளை தருகிறது தோக்குவானாலும் அப்படின்னு சொன்னால் காவலன் அப்படிங்கிறத குறிங்க தேக்கம் தேங்கி நிற்கும் மழை நீர் தூக்குநாங்குருவி கூடு கட்டி இருக்குது அதில் வந்து மழை நீர் தேங்கிருச்சு குருவி தூங்கிருச்சுன்னா மழை நீர் உள்ளே வந்துடும் தேங்கிடும் காவலன் கையில் உள்ள துப்பாக்கி தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் விபரீதம் நிகழும் அதான் என்ன நிகழும்னு தெரியாது அதனால் தூக்கங்கிறது ரொம்ப அதாவது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஆசாரி சிற்பி வந்து செதுக்கிட்டு வர்றாரு செதுக்கும்போது அவர் தூங்கிட்டாருன்னா அந்த உளி வந்து கையை பதம் பார்த்து விடும் சிற்பிக்கு அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால் தூக்கம் அப்படிங்கிறத அதை வந்து நீ தூக்கம் இருக்கக்கூடாது எதுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நித்திரையை ஆராய்ந்தால் மலையை விட பெரியது தூக்கம் வந்து மலையை விட பெரியது சரியா மலைதான் பெருசுன்னு இருக்கும் தூக்கம் அதை விட பெரியது தேக்கு மரத்தை ஆராய்ந்தால் பயன்படக்கூடியது பயனற்று என அறிய முடியுது தேக்கு மரத்தை ஆராய்ந்தால் பயனுடையது பயன் இல்லாதது என்பதனை அறிய முடியுது காவலன் கையில் உள்ள துப்பாக்கியானாலும் தூக்கம் சேர்ந்து விட்டால் வருந்துகின்ற வகையில் விபரீதம் கட்டப்பட்டது எனினும் குருவி தூங்கிவிட்டால் மழை நீர் தேங்கி கூட்டில் ஆபத்து விளைவிக்கும் கையில் உள்ள உளி கூட ஆசாரி என்னும் சிற்பி தூங்கிவிட்டால் கையை பதம் பார்த்து விடும் ஆராய்ந்து பார்த்தால் தூக்கத்தை நீக்குவதே சிறந்தது இதுதான் தூங்காமை என்ற அந்த விட்டிசை இலக்கணம் தூங்காமையை பற்றி சொல்லக்கூடியது இப்பொழுது அந்த பாடல் வரிகளை நாம் பார்ப்போம் தூக்கம் தூக்குதல் தூக்கம் தூக்குதல் தூக்குதல் அப்படின்னு சொன்னால் ஆராயுதம் தூக்கம் தூக்குதல்
தூக்க சேகரம் தேக்கு தூக்குதல் தூக்கரி தூக்கிரிகையில் தோக்குவானாலும் தூக்கம் தொத்தினார் தூக்கினோம் தூக்கம் தொத்தினால் தூக்கினோம் தூக்கனால் தொக்கத்தில் தேக்கம் தேக்குதல் தூக்கம் குருவியால் தூக்கனால் தூக்கம் தூக்கனால் தூக்குக்கு தூக்கம் தொக்குத்தும் தொக்குத்தும் தூக்கத்தை தூக்குதல் நீக்கினோம் தூக்கமே